இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்வு 2015 ஒரு ஐடி கம்பெனியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஈவினிங் 6 மணி ஷிஃப்ட் அப்போ இந்த மர்மமான நிகழ்வு நடந்துச்சு. அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி காரிடாரில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போகும்போது இந்த மர்மமான நிகழ்வு அவருக்கு நடந்துச்சு. கருப்பு கலரில் வந்த அந்த உருவம் அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சி தூக்கிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆளை கீழே போட்டுருச்சு. கீழே போட்டதுக்கப்புறமா சில அடிகள் இழுத்துட்டு போயிருந்திருக்கு. இழுத்துட்டு போனதுக்கப்புறமா அந்த ஆளை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் எழுந்திருச்சு, ஓடும்போது அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கோஸ்ட் வந்திருக்கு. இந்த மர்மமான நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஐடி கம்பெனியில் நடந்த இந்த விஷயம் உண்மையானதா பொய்யானதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்வு 2015 எடுக்கப்பட்டது. எலெக்ஸ்ன்ற யூடியூப் சேனலில் தான் இந்த மர்மமான வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு சின்ன குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வீடியோவாகவோ இல்லைனா ஃபோட்டோவாகவோ எடுத்து வைக்கிறது பேரண்ட்ஸோட வழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அம்மா அவங்களோட குழந்தை விளையாடுறத வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த மர்மமான நிகழ்வு நடந்துச்சு. பொதுவாக ஒரு குழந்தை எழுந்திருச்சு நின்னதுக்கப்புறமா கீழே விழுறதுன்றது சாதாரண விஷயம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் க்ளோஸாக உத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட நெஞ்சில் யாரோ பிடிச்சி தள்ளின மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோவை பார்த்த ஒரு சிலர் இது ஒரு நார்மலான வீடியோன்னு தான் சொன்னாங்க. ஒரு சிலர் இது ஒரு சூப்பர் நேச்சுரலான வீடியோன்னு சொன்னாங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொதுவாக குழந்தைங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிணாத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்தா கூட பெருசாக குழந்தைங்க சொல்கிறதுன்றது ஆச்சரியமான விஷயம் எதுவுமே இல்லை. பொதுவாக பேரநார்மலோட தேரிப்படி பேய்கள் விலங்குகளோடையோ இல்லைனா குழந்தைங்களோட கண்ணுக்கு தான் முதல்ல தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மர்மமான நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூஎஸ்சி ஏஓகேன்ற யூடியூப் சேனலில் மார்ச் 2013 இந்த மர்மமான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட நான் பேயை பார்த்ததாகவும் அந்த பேய் பக்கத்து ரூமில் தான் இருக்கிறதாகவும் அந்த சின்ன பையன் வீடியோவில் சொல்லியிருக்கான். What do you think she is? Reagan is the ghost. Reagan is the ghost? Yeah, Reagan is the ghost. ஆனா அந்த அம்மாவோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அந்த பேயோட பேர் ரைகன்னும் அந்த பேய் அவங்கிட்ட பேசுறதாகவும் அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருந்திருக்கான். What does that mean? I hear that ghost. You hear that ghost? Yeah. அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு ஓட ஆரம்பிச்சான். ஓடி போய் இன்னொரு ரூம்ல போயிட்டு யாரையோ பார்த்த மாதிரி பிரமிச்சு நின்று இருக்கான். இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்வு ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஏதோ ஒரு நகரத்தில் ரெண்டு சின்ன பொண்ணுங்க அவங்களோட பாட்டு திறமையை காட்டுறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க பாடுறத வீடியோவும் லைவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மர்மமான நிகழ்வு நடந்துச்சு. Go back.
ஃப்ரெண்டு பொண்ணுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உட்காந்துருந்த பொண்ணு ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா டோர் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா யார் வரப்போறான்ற பயத்தோடையே உட்காந்துருந்தா. அப்போ டேபிள் மேல இருந்த பாட்டில் திடீர்னு அந்த இன்னொரு பொண்ணுக்கு மேல விழுந்த உடனே ரெண்டு பொண்ணுங்களும் பயந்து டேடி டேடின்னு கத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்தது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த நிகழ்வே நடந்திருக்கு. ஒரு சிலர் இதை என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு செட்டப்பா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு சிலர் இது ஒரு போல்டர்கைஸ்ட்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை பார்த்த ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு பசங்களையும் பயப்படுத்துறதுக்காக அவங்களோட அப்பாவோ இல்லைனா அம்மாவோ தான் யாராச்சும் பிராங்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2007 ஓக்லஹோமாவில் இருக்கிற ஏதோ ஒரு கேஸ் ஸ்டேஷனில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மர்மமான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேஸ் ஸ்டேஷனோட சூப்பர் மார்க்கெட்டும் அட்டாச் ஆகி இருந்துச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு லேடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது தற்செயலாக சிசிடிவி மானிட்டரை பார்த்துருக்காங்க. அப்போது ஒரு மர்மமான உருவம் தெரிஞ்சிருக்கு. அந்த வீடியோவை பார்த்த ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ப்ளூ கலரில் ஏதாச்சும் பஞ்சு கேமரா முன்னாடி தென்பட்டிருக்கும், அதுதான் இந்த மாதிரி காட்சி அளிச்சிருக்குன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் ப்ளூ கலர் துணி இல்லைனா காட்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான உருவமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2013 வருஷம் ஜப்பான்லேருந்து எடுக்கப்பட்டது. ஜப்பானில் இருக்கிற ஏதோ ஒரு கார் பார்க்கில் ஏகப்பட்ட வண்டிகள் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எடுக்கப்பட்டது ஏதாச்சும் ஒரு மாலாக இருந்திருக்கலாம், ஏன்னா அந்த பார்க்கிங் லாட்டில் கார் வேன் மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸும் இருந்திருந்துருக்கு. அந்த சமயத்தில் இந்த மர்மமான உருவம் தென்பட்டிருந்திருக்கு. அதிகமான உருவம் முதல்ல ஒரு வண்டி போனதுக்கப்புறமா அதோட பேக் சைடில் தென்பட்டிருந்துருக்கு. அதுக்கப்புறமா ஒரு லோடிங் ட்ரக் கிராஸ் ஆகும்போது அதில் ஊடுருவி போயிருந்திருக்கு. அந்த உருவத்துக்கு மேலே ஊடுருவி போனதுக்கப்புறமா அந்த உருவம் மறைஞ்சும் போயிருச்சு. இதை பார்த்த செக்யூரிட்டி மிரண்டு போயிட்டாரு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஷாப்பிங் மாலில் இருந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்வு மெக்சிகோவில் இருக்கிற ஏதோ ஒரு வீடியோ ஸ்டோர்லேருந்து எடுக்கப்பட்டது. ராத்திரி சமயத்தில் எம்ப்ளாயீஸோட முதுகில் யாரோ தட்டுற மாதிரி ஃபீலாக இருந்திருக்கு. முதுகில் தட்டுற மாதிரி அமானுஷ்யமான நிகழ்வை அங்கே இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரம் வீடியோ கேசட்டும் கீழே விழுமா. இதை பற்றி அந்த ஸ்டோரோட மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவர் சிசிடிவி கேமராவை ரிவ்யூ பண்ணி பார்த்துருந்துருக்காரு. அப்போது இந்த மர்மமான நிகழ்வு நடந்துருச்சு. முதல்ல அந்த எம்ப்ளாயி தள்ளிட்டு வந்த ட்ரே கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா வீடியோ கேசட் ஒன்று கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நின்றுட்டு இருந்த இடத்துலையே ஒரு கேசட் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பக்கத்தில் ரெண்டு கேசட் கீழே விழுந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் மர்மமாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த எம்ப்ளாயி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த மர்மமான நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம பார்க்க போற நிகழ்வு ரேண்டமா எடுக்கப்பட்ட போட்டோவை தான். அந்த போட்டோவை அவங்க அம்மா கீழே இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த ரெண்டு பசங்களை ஜன்னல் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை எடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. போட்டோவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த இடத்துல நின்னதையே அவங்க பார்த்துருந்துருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஏதாச்சும் பின்னாடி இருந்தவங்களோட ஷேடோவாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ரெண்டு சின்ன பசங்க மட்டும்தான் இருந்தாங்களே தவிர வேற யாருமே இல்லைன்னு அவங்க அம்மா அடிச்சு சொன்னாங்க. இந்த போட்டோவை பார்த்த ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஷேடோ கோஸ்டாக இருக்கும். ஷேடோ கோஸ்ட்ன்றது உருவம் ஃபுல்லாகவே கருப்பாக மட்டும்தான் இருக்கும், அதுக்கு எந்த ஒரு முகமும் இருக்காதுன்னு சொன்னாங்க. இல்லைனா அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் அவங்க அம்மாவையும் யாராச்சும் ப்ராங்க் பண்ணியிருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்வு ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட குரூப் ஃபோட்டோவிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது அந்த வீட்டில் இருந்த சின்ன பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிச்சிருந்துருக்கு. எதுக்காக அழுகிறான்னு அந்த பொண்ணோட அம்மா கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அவளை அடித்ததாக அந்த அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சின்ன பொண்ணு அந்த விஷயத்த சொல்லும்போது அந்த அம்மா பெருசாக எடுத்துக்காம அந்த சின்ன பொண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலி ஃபோட்டோஸை ரிவ்யூ பண்ணி பார்த்தப்போ அந்த அம்மா மிரண்டு போயிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணு லேடிஸ் நிற்கிறாங்க. அதில் இரண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் நடுவில் கால்கிட்ட ஒரு சின்ன பையனோட முகம் தெரிஞ்சிருந்துருக்கு. அந்த வீட்டில் செலிப்ரேஷன் நடக்கும்போது ஃபோட்டோவில் இருந்த அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் சின்ன குழந்தைங்க லிஸ்ட்லேயே இருந்திருக்காங்க. வேறு யாருமே அந்த நேரத்தில் இல்லைன்னு அந்த அம்மா உறுதியாக சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு ஷேடோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் இது ஒரு ஆப்டிக்கல் எலியூஷனாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு சிலர் அந்த சின்ன பொண்ணு உண்மையாக தான் சொல்லியிருந்திருக்கோம், அது ஒரு பேயாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 2007 வருடம் எடுக்கப்பட்டது. மேசி பேபின்ற யூடியூப் சேனலில் இந்த மர்மமான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்க கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, இன்னொரு பொண்ணு கேமை விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த மர்மமான நிகழ்வு நடந்துச்சு. வீடியோ ரெக்கார்ட் செஞ்சுட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஒரு அமானுஷமான முகத்தை பார்த்ததுக்கப்புறமா வீடியோ கேமராவை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போயிருந்திருக்கு. அப்போது இந்த மர்மமான நிகழ்வு நடந்துச்சு. ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தப்போ படிக்கட்டுக்கு மேலே அந்த அமானுஷ உருவம் நின்றுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து ஓடி போகும்போது எழுத்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தெரிஞ்சிருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே இருந்த ஃப்ளோர்லேயும் அந்த மர்மமான உருவம் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஃபேக்கான எடிட்டிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வேணா வீடியோ எடிட்டிங்ன்றது ஒரு ஃபெமிலியரான விஷயமா இருக்கலாம், ஆனால் 2007 இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான எடிட்டிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.